ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடிசல். இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை பூரி, சப்பாத்தி, நான், தோசை இது கூடலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், ஸ்பைஸியாக இருக்காது. வாங்க, இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா செய்கிறதுக்கு 15 சின்ன உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். முதல்ல தண்ணி சூடு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் 20 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு ஓரளவு வெந்துருச்சு. ரொம்ப சாஃப்டாக வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ உடனே உரிக்கணும் அப்படின்றதுனால கோல்டு வாட்டர் அல்லது நார்மல் வாட்டர் பிடிச்சி வச்சுக்கிறேன். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கடுகு, வெங்காயம், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஆதி தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கும் ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து 8 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்க போகிறேன். வெங்காயத்தை வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கணும், ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்து 10 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இதை ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும். இது வந்து பெரிய வெங்காயம், ஸோ வந்துட்டு நீங்கள் 4 நார்மல் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம். இதில் வெங்காயம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா தான் மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம பாதி தக்காளி சேர்த்துக்கலாம். இது ஒரு சின்ன புளிப்புக்காக தான் சேர்க்குறோம். அடுத்து வேக வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்க போகிறேன். இதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான், வேணானா சேர்த்துக்க வேண்டாம். அடுத்து மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். அடுத்து சால்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கிளறிட்டு திருப்பி மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ கொத்தமல்லி எலை சேர்த்துக்க போகிறேன். அடுத்து வாசனைக்காக கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் கரம் மசாலா அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்போது உருளைக்கிழங்க வந்து நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு முழுசாக இருக்கணும்னாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக உருளைக்கிழங்கு மசாலா சப்பாத்திக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.